இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழியூடாக. சரி, இன்றைய நாளில் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால், இந்த உலகளாவிய ரீதியிலே இந்த வறட்சி என்கிற தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதாவது உலக புவி வெப்பமயமாதலே இந்த வறட்சி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த வறட்சி பற்றிய தினத்தில் நாங்கள் இன்று கட்டாயம் கதைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலநிலையை பாருங்கள். இன்று சர்வசாதாரணமாக இன்று எங்களுடைய பிரதேசத்தில் நிலவுகின்ற காலநிலையை பார்த்தாலே பலருக்கும் தெரியும் வறட்சியினுடைய கொடுமை. ஏனென்றால் நாம் சாதாரணமாக இந்த வீதிகளில் செல்லுகின்ற பொழுது அப்படியே எங்களுடைய உடலே சுட்டு எரிக்கின்ற தன்மை இருக்கும். சாதாரணமாக ஒரு அறைக்குள் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிகழ்விலே பங்கு பெற்றி இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டிலிருந்து வெளிக்கிடுவதாக இருந்தாலும் சரி, வியர்வைகள் அப்படியே கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் உடம்பு ரீதியாக இவ்வளவு தூரத்துக்கு பக்கை முடியவில்லை என்கிற கட்டம் வந்துவிட்டது. குளத்துக்குள் பாய்ந்து குளிக்கின்றவர்கள் ஒரு பக்கம், கிணற்றுக்குள் விழுந்து குளிக்கிறவர்கள் ஒரு பக்கம், இப்படி அதாவது கிணத்தடியிலே போய் குளித்து கொண்டே இருக்கின்றவர்கள் ஒரு பக்கம், ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பதை விடுத்து இப்பொழுது 5-6 தடவை குளிக்கின்ற பல பேரை பார்த்துருக்கோம். இப்படியான ரீதியிலே வறட்சி, அதாவது உடல் வறட்சி அடைந்து கொண்டிருக்கு. அதே போன்று இன்று சூழலும் வறட்சி அடைந்து கொண்டிருக்கிறது. பாலைவனமாதல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதற்கு சூரியனுடைய தாக்கம் அதிகம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் யார்? அடுத்த கட்டம் அதற்கு கேள்வி வருகிறது. நாம் தான் காரணம் இல்லையா? நிச்சயமாக, அதாவது புவி வெப்பமயதல் காரணமாக, வெப்பமயமாதல் காரணமாக இன்று வறட்சி என்பது அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதும் அதிக அளவிலே இந்த புவி கோளங்கள் வெப்பமயம் ஆகி அதிக அளவில் வறட்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுகிறது. இனிவரும் காலங்களில் இது அதிகரிக்கலாம் என்று சொல்லி கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வறட்சியினால் இலங்கை மாத்திரமல்ல, சகல நாடுகளிலுமே வறட்சியினுடைய தாக்கம் அதிக அளவில் இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பாலும் இலங்கையில் சில மாவட்டங்கள் அதிக அளவில் வறட்சியினால், குறிப்பிட ஒரு 5-6 மாவட்டங்கள் அதிக அளவில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. நாங்கள் நேற்றைய தினம் கூட பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தோம். இரணிமடு பகுதியிலே ஒழுங்கான நீர்வின்மை காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கே தகவலை நாங்கள் செய்தியினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே நாங்கள் இந்த ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளினூடாகவும் வறட்சியினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்று நீர் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் குடி தண்ணீர் என்பது தட்டுப்பாடான ஒரு விடயமாகவே இருக்கிறது. குறிப்பாக சில பிரதேசங்களில் வறட்சியான காலப்பகுதிகளில் கிணறுகளில் நீர் இருப்பதில்லை. அவர்கள் அதிக அளவில் நீரை காசு கொடுத்து வாங்குகிறார்கள், அல்லது வேறு பிரதேசங்களில் வயற்காணிகளில் சென்று தங்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் வறட்சி காரணமாக பெருமளவில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக விவசாயிகள் இருக்கிறார்கள். என்று சொன்னால் விவசாயம் என்பது அதிக அளவிலே நீரை நம்பித்தான் இருக்கிறது. இதனால் வறட்சி ஏற்படுகின்ற பொழுது குளங்களிலே இருக்கக்கூடிய நீர் வற்றி போகிறது. கடல்களில் இருக்கக்கூடிய நீரை பார்க்கின்ற பொழுது கடல் நீர் வற்றி போவதன் காரணமாக கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கிடக்கின்ற தன்மையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் நாங்கள் இங்கே வாழ்வாதாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது வறட்சியின் காரணமாக பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் விவசாயிகள் மற்றும் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் என்று இரு தரப்பினர் அதிக அளவில் பாதிப்படைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் வறட்சியினால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் என்று அது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் வயோதிபர்கள் வரை அனைவரையும் இந்த நோய் விட்டு வைப்பதில்லை. இவ்வாறு வறட்சியினுடைய பாதிப்புகள் என்கிற பொழுது அதிக அளவில் நாங்கள் இவற்றை வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுடைய பாதிப்பு என்கிற பொழுது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் வறட்சி ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக குளங்களில் இருக்கக்கூடிய நீர் வற்றிவிடும். இதனால் அவர்களுக்கு வாய்க்கால்கள் மூலம் நீர் செல்வது தடைப்படுகிறது. இதனால் அவர்களுடைய பயிர்களுக்கு நீர் இல்லாமல் போகிறது. இதனால் அவர்களுடைய பயிர் அழிவடைவதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்படைகிறது. அதே போன்று கடல்வாழ் உயிரினங்களை பார்க்கின்ற பொழுது கடல்வாழ் உயிரினங்களுடைய அவர்கள் தங்கி வாழ்வது கடல் நீரை தான் தங்கி வாழ்கிறார்கள். ஆகவே கடல் நீர் வற்றுகின்ற பொழுது நாங்கள் பார்த்திருப்போம். நாங்கள் குறிப்பாக எங்களுக்கு தெரிந்த இடம் என்று சொல்கிற பொழுது ஆணையரவு பாதையினூடாக சொல்கின்ற பொழுதே நாங்கள் அவதானித்திருப்போம். கடல் நீர் நன்றாக வற்றி அந்த நிலம் வெடித்து வெடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே மீன்கள் இறந்து வீதியால் செல்கின்ற பொழுது மணப்பதையும், அதாவது துர்நாற்றம் வீசுவதையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இவ்வாறு தான் வறட்சியினால் நிலங்களில் நீர் அற்றுப்போகின்ற பொழுது அங்கே எவ்வாறு கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்படைகின்றனவோ அதே போன்றுதான் நீரை நம்பி இருக்கக்கூடிய நீரின்றி அமையாது உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீர் இல்லாமல் எல்லோருமே பாதிப்படைகின்றார்கள்.
ஆகவே வறட்சியை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் புவி வெப்பமை மாதலை தடுக்க வேண்டும். புவி வெப்பமை மாதலை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுடைய செயற்கையான செயற்பாடுகளால் தான் புவி வெப்பமை மாதல் அதிகளவில் ஏற்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு தனி மனிதர்களும் உணர்ந்து செயற்படுவதன் ஊடாக நாங்கள் வறட்சியை தடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கண்டல் தாவரங்கள் எல்லாம் அதிக அளவில் நடப்படுவதற்கு எதற்கான காரணங்களாகத்தான் இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இன்றைய காலத்திலே வறட்சி என்கின்ற போது நாங்கள் சாதாரணமாகவே என்று அந்த உணர்கின்ற தன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது எதிர்கால சந்ததியை பற்றி நாங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் எங்களுடைய காலகட்டத்திலேயே கூட நாங்கள் இந்த வறட்சியினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டிருக்கின்ற தருவாய் வந்து கொண்டிருக்கிறது. நீர்ப்பற்றாக்குறை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுத்தமான நீரை பெற முடியவில்லை. வறட்சி காரணமாக நீர் வற்ற பிரதேசங்கள் பாலைவன பகுதிகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த பாலைவனத்தை நாங்கள் பசுமை புரட்சியின் மூலம் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. எங்களிடம் இந்த மூதாதையர்கள் எங்களிடம் தந்த பூமி, இந்த ஒப்படைத்து விட்டு போன நிலம் இவ்வளவு பசுமை நிறைந்த விவசாய காணிகளாகவும் எங்கு பார்த்தாலும் பசுமை காட்சிகளாகவும் இயற்கை விவசாயத்தை கொண்ட பூமிகளாகவும் பரந்த விரிந்த தேசங்களாகவும் இயற்கை வனப்புடன் காணப்பட்ட பூமி தான் இந்த பூமி. அது வந்து எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு தந்த சொத்து. அந்த அருட்கொடையை நாங்கள் இன்று வறட்சியடைய வைத்து கொண்டு எதிர்காலத்திடம் நாங்கள் எதிர்கால சந்ததியிடம் ஒப்படைக்கின்ற பொழுது பாலைவனமாக ஒப்படைக்கப் போகின்றோமோ என்கிற அச்சம் இப்பொழுது எங்களுக்குள் எழ வேண்டும். அந்த எழுகை தான் நாங்கள் அடுத்த கட்டம் இந்த பூமியை பசுமையாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணப்பாட்டை கொண்டு வரும். நாங்கள் விண்வெளியிலே கொண்டு போய் நாங்கள் பூக்களை மலர வைக்கலாம், அல்லது விண்வெளியிலே பசுமை புரட்சி ஏற்படுத்தலாம், அது விண்வெளியிலே புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்யலாம். அதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் கூட அது வரவேற்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருந்தாலும் வளர்ச்சியாக இருந்தாலும் விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் அந்த விஞ்ஞானத்தை நாங்கள் மெய்ஞானமாக இங்கு பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது எங்களுக்கு நாங்கள் வாழுகின்ற பூமியிலே நாங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டுமாக இருந்தால் நோய் நொடியேற்று நாங்கள் வளர்ச்சியற்றவர்களாக நாம் சாப்பிட்டு நாம் அன்றாடம் குடித்து நம் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் விண்வெளி கடந்து இன்று மீண்டும் எங்களுடைய இந்த யுகத்திலே இந்த பூமியிலே பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இப்பொழுது அவசியமான ஒரு தேவைப்பாடாக இருக்கிறது. நாங்கள் விண்வெளியிலே பூ பூத்து விட்டது என்று பத்திரிகைகளை பார்த்தவுடன் சந்தோஷப்படுகிறோம், பெருமிதப்படுகிறோம், எங்களுடைய வளர்ச்சி அசுரம் விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகளை நினைத்து மகிழ்கிறோம். அந்த கண்டுபிடிப்புகள் இப்பொழுது தற்போது எங்களுடைய பிரதேசங்களை எங்களுடைய பூமியை அலங்கரிக்கக்கூடியதாக மாற்றம் பெற வேண்டும். அங்கே போய் விண்வெளியிலே கண்டுபிடித்து விட்டால் அதில் இப்பொழுது குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது 1000 2000 வருடங்கள் செல்லலாம். நம்முடைய தேசத்தில் நாம் இப்பொழுது வாழ்வதற்கான உகந்த சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டிய பொறுப்பு அது விஞ்ஞானிகளுக்கும் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் அருகி வருகின்ற இன்றைய காலநிலை மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது அல்லது எங்களுடைய பிரதேசங்கள் சூழலில் நிகழ்கின்ற மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது பசுமை என்கிற ஒரு கேள்வியை, அதாவது பசுமை என்கிற தன்மையை நாங்கள் பார்க்க முடியவில்லை. கூடுதலாக இன்று பிரதேசங்கள் எல்லாம் வறட்சி அடைந்து வெடித்து பாலைவன பகுதிகளாக காட்சி அளிக்கிறது. ஆகவே நீரினுடைய வரத்துக்கள் குறைந்து கொண்டிருக்கிறது, நீர் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீர் குறைகிறது, அசுத்தமடைகிறது என்றே சொல்லலாம். ஆகவே நீர் குறைய குறைய நிலமும் வறட்சி அடைய அடைய எமக்கான உணவுத் தேவைகள் பூர்த்தியாகாமல் போகின்ற பொழுது எங்களுடைய உயிர்கள் தான் இழக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் முதலில் புரிந்து கொண்டு பசுமை என்கிற புரட்சி உருவாக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது வீதியோரங்களில் நாங்கள் பார்த்தால் தெரியும் மெத்தடி மரங்கள் நிற்கிறது என்றால் மரங்களை தேடி அழிவது என்பது என்ற ஒரு பெரிய வேலையாக போய்விட்டது. வீதியால் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் எப்படா நிழல் வரும் ஒரு சொட்டு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் வீதியோர மரங்கள் இப்பொழுது காணப்படுவதையிலே வீடுகளில் கூட மரங்களை தேடி அலைகின்ற ஒரு தன்மை இப்பொழுது உருவாகிவிட்டது. ஆகவே பெருமளவில் நாங்கள் பசுமையை ஏற்படுத்த வேண்டும். மரங்களை எந்தளவுக்கு நடுகின்றோமோ அந்தளவு வந்து எங்களுடைய சூழலில் வந்து நீர், அதாவது மழை வீழ்ச்சியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அதிகளவில் மரங்கள் இருக்கின்ற பொழுது பச்சை வீட்டு விளைவு ஏற்படும். இந்த பச்சை வீட்டு விளைவு ஏற்படுவதனால் மழை வீழ்ச்சி என்பது வந்து அதிகமாகவே இருக்கும். மழை வீழ்ச்சி குறைபடுகின்றதன் காரணமாகத்தான் வறட்சி அதிகளவிலே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் நவீனமயமாக்கல் என்கின்ற போர்வையிலே காடுகள் அழிக்கப்படுகின்றன. சட்டவிரோதமான காடு அழிப்பு என்பது இப்பொழுது அதிக அளவில் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கங்களால் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட காடுகளை அழித்தல், வனப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வலயங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல இடங்களில் சட்டவிரோதமாக காடுகளை அழிக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் நிறுத்தப்படுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக எங்களால் மலைவீழ்ச்சியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மலைவீழ்ச்சி என்பது நாங்களாக உருவாக்குவதில்லை, நாங்கள் செய்கின்ற சில தவறுகளால் தான் மலைவீழ்ச்சியின்மை ஏற்படுகிறது. பாருங்கள், இந்த வருடத்திலே மலைவீழ்ச்சியை பார்த்தால் உண்மையிலே மழை பெய்திருக்கக்கூடிய நாட்களை பார்த்தால் நினைவில் இல்லை என்று சொன்னால் அந்தளவு ஒரு குறைவாகத்தான் இருக்கிறது.
ஆகவே மலைவீழ்ச்சி என்பது பச்சை மரங்களில் தான் தங்கியிருக்கிறது. அதிக அளவில் காடுகள் வந்து பெருமளவிலே பச்சை வீட்டு விளைவுக்கு உந்துதலாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் காடுகளை அழிக்கின்ற பொழுது மலைவீழ்ச்சியையும் சேர்த்து அழிக்கின்றோம். எங்களுடைய அதாவது நீரை ஏற்படுத்துகின்ற மழையை நாங்கள் அழிக்கின்றோம் என்றுதான் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு நாங்களே ஒரு ஆபத்தை தேடுகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொண்டால் போதும், நீர் பற்றாக்குறையை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மழை பெய்தால்தான் நிலம் குளிரும், நிலம் குளிர்ந்தால் விவசாயம் மேற்கொள்ள முடியும். அதே போன்று கடல்கள் நிறையும், குளங்கள் நிறையும். கூறுவார்கள், மழை பெய்தால்தான் ஊரே செழிப்பாக இருக்கும் என்று சொல்லி. அந்த அளவுக்கு மலைவீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த மலைவீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முடிந்தவரை மரங்களை நட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இருக்கின்ற மரங்களை நவீனமயமாக்கல் என்கிற போர்வையில் அழித்து விடாதீர்கள். காடுகளை பாதுகாக்க உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில சட்டவிரோதமாக இடம்பெறுகின்ற இந்த வன அழிப்புகளுக்கு உரிய முறையில் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதாவது பாரபட்சம் பார்க்காது தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். பாரபட்சம் பார்க்காது தண்டனைகள் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் தான் இவ்வாறான சட்டவிரோத காடழிப்புகள் இல்லாமல் செய்யப்படும். அதே போன்று வீடுகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து இன்று தங்களுடைய வீடுகளை மனைகளை புதுப்பிப்பதற்காக தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களையும் அழிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு மரத்தை அழிக்கின்றீர்களாக இருந்தால் இன்னொரு மரத்தை அதற்கு பதிலாக நாட்டி விடுங்கள். இதன் காரணமாக பசுமை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நான் பார்த்திருக்கிறேன், அதாவது வன்னி பகுதிகளிலே அதிக அளவிலே இரு மரங்களும் வீதியோரங்களிலே அழகாக மரங்கள் காட்சியளிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தேக்கு மரங்களை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே இரு மரங்களையுமே அந்த பாதையால் செல்கின்ற பொழுது எங்களுக்கு உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை, அதாவது உடல் ஒரு இதமான சுகத்தை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இரு மரங்களிலுமே மரங்கள் நடப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அந்த மரங்களை அழிய விடாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நாராயணன் சொன்னது போன்ற அந்த நாங்கள் சொல்கின்ற பிரதேசம், அதாவது கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளிலே இரு மரங்களும் அந்த என்ன சொல்வது, நாங்கள் வேறொரு நாட்டில் இருக்கிறோமோ என்கிற ஒரு உணர்வை தரக்கூடிய அளவிற்கு பசுமை புரட்சி இருக்கும். அந்த அளவு தூரத்துக்கு இரு மரங்களும் மரங்கள் விரிந்து அழகாக நிழல் திருமரங்களாக காத்திருக்கின்றது. இதனால் தான் முன்னைய காலங்களில் என்னவோ இங்கே ஆட்சி செய்த மன்னர்கள் இந்த நீரினுடைய தன்மை அல்லது நிலத்தினுடைய தன்மை தெரிந்து எங்களுடைய விவசாய புரட்சியை மேற்கொள்வதற்காக குளங்களை அமைத்திருந்தார்கள். அந்த குளங்கள் தான் வறட்சியிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் எப்பொழுது மழை பெய்வது எப்பொழுது மழை பெய்யாது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆகவே மன்னர்கள் என்ன செய்தார்கள், குளங்கள் சமுத்திரங்களை அமைத்து அதில் நீரை தேக்கி வைத்திருந்தார்கள். அந்த நீர்த்தேக்கங்களின் ஊடாக பிரதேசத்தினுடைய வளர்ச்சியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனால் தான் நாங்கள் மின்னெறியா கால, அதாவது மின்னெறிய குளம் என்று அறிந்திருக்கிறோம். மகாசேனம் கட்டிய குளம், தால்சேனம் கட்டிய குளம் என்று குளங்களை பற்றியெல்லாம் படித்த காலங்களிலே, நாங்கள் படிக்கின்ற காலங்களில் இந்தந்த மன்னர்கள் என்னென்ன குளங்களை கட்டினார்கள், ஏன் கட்டினார்கள், எப்படி கட்டினார்கள், என்னத்துக்காக கட்டினார்கள் என்றால் அவர்கள் இந்த நீரினுடைய தன்மை, நீரினுடைய தேவைப்பாடு, நீருடைய சேமிப்புக்காக அவற்றை கட்டி விவசாய புரட்சி ஏற்படுத்தியிருந்தார்கள். அதே போன்று விவசாய செய்கையினூடாக எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்திருந்தார்கள். ஆகவே எங்கு ஒரு தாக்கம் வறட்சி என்கின்ற சூழ்நிலை ஒரு நாட்டினுடைய பாரிய பொருளாதார ரீதியான ஒரு அடித்தளமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முடிந்தவரை நாங்கள் இந்த பசுமைகளை கொண்டு வர வேண்டும். இன்று எத்தனையோ குளங்கள் தூர்வாரி போயிருக்கின்றன, அவற்றை நாங்கள் பயன்படுத்துவதற்கு தயாரில்லை. ஏனென்றால் அவையை பார்க்கின்ற பொழுது கழிவுகளை கொட்டுகின்ற கிடங்குகளாகவும் மாறி இருக்கின்றது. தூர்வடைந்து அப்படியே மூடி மறைந்து நிலம் போன்று காட்சியளிக்கிறது. இந்த சில இடங்களிலே காணப்படுகின்ற குளங்களை தூர்வாரி நாங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்கான நீர்களை வழங்குவோமாக இருந்தால் விவசாய புரட்சியை ஏற்படுத்தலாம். ஆக இன்று பச்சை மரங்களை வளர்ப்பது என்பது மிக 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 தேவையாக இருக்கிறது. முடிந்தவரை இந்த கொண்டாட்ட நேரங்களே நாங்கள் பலரும் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே இந்த பரிசுகளாக மரங்களை பகிர்ந்தளித்திருந்தோம். ஆனால் இன்று அது பழமை போன்று குறைந்து கொண்டு வருகிறது. அதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். பசுமை புரட்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக இந்த விசேட தினங்களிலே நீங்கள் பரிசுகளை கொடுக்கின்ற பொழுது செடி மரம் கொடிகள் இவற்றை பரிசாக வழங்குகின்ற பொழுது அது எங்களுடைய சூழலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது மாற்றத்தை கொண்டு வரும், நல்ல ஒரு விளைவை கொண்டு வரும். மழை காலங்களில் மழையை அதிகரித்து தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதனால் நாங்கள் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி இந்த வறட்சியை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வறட்சி அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு எப்படி சேதம் ஏற்படுகிறதோ அதே போன்று சூழலுக்கும் அதிக பாதிப்பு ஏற்படும். இந்த சூழல் தாங்கிக் கொள்கின்ற தன்மையை தகர்த்து விடுகின்ற பொழுது வறட்சி அதிக உச்சமாக என்ன செய்யும், நிலத்தடிகளிலே எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு நாங்கள் தீப்புலம்புகளாக அந்த தீ எரிமலை குழம்புகளாகத்தான் நிலங்களையும் அல்லது பிரதேசங்களையும் பூமியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே உலக
புவி வெப்பமய மாதல் என்கிற ஒரு விடயம் ஐநா சபையினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தினத்தை ஒட்டித்தான் இன்று நாங்கள் வறட்சி தினத்தை பற்றி கருத்து கொண்டிருக்கிறோம். உலக வெப்பமய மாதல் பற்றி ஐநா தன்னுடைய அந்த தினத்தை அங்கீகரித்து என்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு நாம் செய்கின்ற செயற்பாடுகள் தான் இன்று வெப்பமயமாதலை அதிகரித்திருக்கிறது இல்லையா? நிச்சயமாக அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் பாலைவனத்தை கையெழுத்து விடுவோமோ என்கின்ற ஒரு அச்சம் ஒவ்வொருவருடைய மனதிலுமே தோன்றினாலே போதும் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எதிர்கால சந்ததியினருக்கு பசுமை நிறைந்த அழகான ஒரு உலகத்தை கையளிக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலுமே இருக்கிறது. குறிப்பாக துஷ்யந்தன் கூறியது போன்று இன்று இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் குப்பைகள் கொட்டுகின்ற இடங்களாக மாறிப்போயிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்றால் நகர பகுதியிலேயே நான் அவதானித்த வரையிலே ஒரு சில குளங்கள் வந்து அப்படியே தூர்வாரி போயிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை மீண்டும் புனரமைத்தாலே போதும் பெருமளவிலே நாங்கள் அதை நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக முன்னிய மன்னர்கள் எல்லாம் குளங்களை அமைப்பதிலும் சமுத்திரங்களை அமைப்பதிலும் தான் அதிக அக்கறை கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார். குளங்கள் எந்த அளவுக்கு அதிக அளவில் இருக்கின்றனவோ அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மன்னர்கள் பெருமளவிலே இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய இயற்கையை பேணி பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு அழகான பசுமை நிறைந்த ஒரு சூழலை கையளிப்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் என்ன மற்றும் நலாயினி செந்தூரன் நன்றி.